இது ஒரு நிலைமை தெரியுமா? இதில் பலன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அப்படியே பிச்சு பிச்சு பலன் சொல்லியிருக்கிறேன். இப்போ கூட ஏதோ ஒரு ஆன்லைன் வகுப்பில் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது ஆன்லைன் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. இதையும் ஆன்லைன் கிளாஸில் விளக்கியிருக்கிறேன். இதுவும் ஒரு நிலைமை. இந்த இடத்துல தான் தலை அப்படியே சுற்றி போகும். எவ்வளோ பெரிய ஜோசியராக இருந்தாலும் சும்மா அப்படியே ஒரு உல்டா பண்ணி தான் பலன் சொல்ல வேண்டி வரும். இந்த இடத்துல தான் லக்னம் கக்கணம் எல்லாத்தையும் 96 நினைக்கிறேன், 96 இதெல்லாம் விட 1962 எட்டு கிரகமும் இங்கே ஒன்றா சேர்ந்துருக்கும். 62 பேரன் ஜாதகம், 60 வயசு ஆகிப்போச்சு, அவங்களாம் கிட்டத்தட்ட இதான ஸ்டேஜில் இருக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி ஜாதகங்கள் வராது. நம்ம கண்ணுக்கு நேராக வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அமைப்புகளில் 96 இந்த மாதிரி ஜாதகங்கள் இன்னும் ஒரு 10-15 அப்படியே ஜோதிடர்கள்ட்ட வந்துக்கிட்டே இருக்கும். சூரியன், புதன், செவ்வாய், சனி, கேது 4 கிரகம் ஒன்றா இருக்கும். இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல யாராவது பலன் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? முதல்ல இதை சொல்லுங்களா அல்லது இதை சொல்கிறீங்களா? யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு லக்னத்தை வச்சு என்ன நடக்கும்னு பலன் சொல்கிறீங்களா? டிகிரி நீங்களே தான் பார்த்துக்கணும். நீங்கள் கற்பனை மாதிரி தானே வச்சுக்க போகிறீங்க. எல்லாத்தையும் ராகு ஒரு 8-10 வச்சுக்கிறார். நீங்களே சொல்லுங்களேன். இதை நான் ஆன்லைன் வகுப்பில் ஒரு கிட்டத்தட்ட அது வந்து புது வீடியோவாக நான் போட்டேன். அதுவே கிட்டத்தட்ட 100,000 வியூஸ் போயிருக்கு. புது வீடியோவாக அப்புறம் போட்டேன். ஏன்னா அது ரொம்ப நுணுக்கமான வீடியோ, ராகுனாலே எல்லோரும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆ கரெக்டு. ஆனால் அப்பா இருக்கிறார், அதான் என்ன குருவோட சேர்ந்ததுனால அவ்வளோதாங்க. அவ்வளோதான் இங்கே. ஆ ஆமாம், இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஆமாம் 96 இருங்க இருங்க இருங்க, ஒவ்வொன்றா நீங்கள் குழம்புறீங்க, நான் ஒவ்வொன்றா போடுறேன் குழம்புறீங்க, நான் ஒவ்வொன்றா போடுறேன். இது அன்னைக்கு நான் போட்டது வேற. இது வந்து இயல்பாகவே இவருடைய 3 அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ். அம்மா அப்பா டைவர்ஸ் ஆனால் குழந்தை யார்கிட்ட வளரும்? பாயிண்ட் வந்துருச்சா? அந்த ஃபேமிலியிலேயே ஆரம்ப காலத்தில் என்ன கேட்கும்போது ஒன்றுமே, ஏன்னா இவங்க என்னதான் விஐபியாக இருந்தாலும் இன்னொரு ஜாதகம் இப்படி இப்படி இருக்குன்னுலாம் தெரியாது. சில பேர் என்னை வந்து ஆரம்பத்தில் எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபேமிலி ஜாதகம் ஒரு 20 எடுத்துன்னு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து இவர் இவர் இவருன்னுவாங்க. இந்த ஒவ்வொரு இதை நான் துல்லியமாக அப்படியே சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் ஜோசியனா என்னை அக்செப்டே பண்ணாங்க. இவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே இவர் அப்பா கூட இல்லை என்ன, அவ்வளோதான். இதுக்கு தான் மறுபடியும் மறுபடியும் ஜோசியர் மாணவர்கள்ட்ட சொல்கிறேன், தெரிஞ்சதை முதல்ல டப்புன்னு அட்டின்னு. இப்போ புரியுதா? தெரிஞ்சதை முதல் டப்பு நாட்டி. சூரியன் பாபத்துவமா, கடுமையான பாபத்துவமா? கிட்டத்தட்ட இது நடந்தது 10 மேலே. இப்போ இவருக்கு 28, 10-12 இருக்கும். அவருடைய டீனேஜில் 10வது 12வது படிச்சிருக்காரு. ராமா குருஜி 3 அப்பாவை பிரிஞ்சிட்டாரு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. பாயிண்ட் வந்துருச்சா? அப்போ இந்த இடத்துல சூரியன் பாபத்துவன்றது எவ்வளோ தெல்லிய ஒரு அமைப்பில் இருக்கு. இன்னும் சொல்லட்டுமா? இவர் எந்த துறையில் இப்போ இப்போ இவருக்கு 28, இவர் இப்போ எந்த துறையில் இருக்கிறார்? ஆ ஆ ஏற்கனவே சொல்லிட்டேனா இந்த நடிக்கவே கூடாது. இவர் இசைத்துறையில் இருக்கிறார். இவர் இசைத்துறையில் இருக்கிறார். இல்லை இல்லை, இதில் இசைக்கருவிகள், கையால் இசைக்கக்கூடிய கருவிகளில் இருக்கிறார். அவர் இந்த துறையில் வருவார்ன்றதே நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ இவர் வந்து அந்த இசைத்துறையில் பண்ண ஏதாவது டிஸ்கஷனாக மட்டும்தான் லைனில் வருவாங்க. இது இந்த துறையில் தான் அவர் இருக்கிறாரு, இப்படி தான் இருக்கிறாரு. இப்போ இன்னொன்று, இப்போது கடுமையான அஷ்டமச்சனி
கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கிட்டால், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் ஃபேமிலியில் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய அவ்வளோ பேருடைய ஜாதகங்களையும் ஒவ்வொன்றா இருக்கும். இப்போ இவருக்கு நேரான இவருடைய இதே மாதிரி அண்ணன் தம்பி அமைப்புகளில் தான் எல்லோரும் இப்போ அரசு அமைப்புகளில் இருக்கிறாங்க. இவருக்கு மட்டும் இவரை வந்து கேட்க ஆரம்ப காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, இவருக்கு அரசியலில் இவரை கொண்டு வரலாமா? வாய்ப்பே இல்லை, இவர் அரசியல் வரமாட்டார், இவருக்கு இது அரசியலில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன் கெட்டு போச்சு? இப்போ புரிஞ்சிருச்சா? தந்தையோடு இல்லை, ஒரு பாரம்பரிய அமைப்புகள் இங்கே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதைத்தான் நான் சொல்கிறேன், ஒரு ஃபேமிலியில் நல்ல ஃபேமிலியோ கெட்ட ஃபேமிலியோ பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரம் அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடிய இன்னார் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் அப்படியே பின்வாங்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மம் வளர்த்துருக்கும், சிம்மம் வளர்த்துருக்கும். அது ஆறா எட்டா அந்த எந்த பாவகம் என்பதை பொறுத்தது. அது சூரியன் 12 மறைஞ்சிருக்கிறாருன்னா நேரடி அதிகாரமும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. இப்போ இந்த இந்த கிரக சேர்க்கை புரியுதா? தந்தையும் கிடையாது, நேரடி அதிகாரமும் கிடையாது. அவருக்கு நேரடி அதிகாரத்தில் ஆசை இல்லை, அவருக்கு ஆசை இல்லை, அவர் பாட்டில் கீபோர்டு மியூசிக் அப்படி இப்படின்னு போகிறார். கைகளால் விரல்களால் பண்ணக்கூடிய இசை அமைப்புகளில் அவர் ஆர்வமாக இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு பெரிய லெவலில் வந்துட்டார். அவருக்கு தான் இன்னார்னு வெளியில் சொல்லிக்கிறதுல கூட ஆர்வம் இல்லை, இன்னார்னு வெளியே சொல்லிக்கிறது கூட ஆர்வம் இல்லைன்னா என்ன காரணம்? சூரியன் நம்ம அப்படியே கொண்டுறோம். மறுபடியும் நம்ம ஜோசியமாக தான் திங்க் பண்ணனா, அப்பா மேலே விருப்பம்னு கொண்டு வரக்கூடாது. ஐயோ டைவர்ட் ஆகுறீங்க, உடம்பு கிட்ட சூரியன் ஜோசியமாகவே மாறிடுங்க. சூரியன் அப்பா போச்சு, ஆளுமை போச்சு, அரசு போச்சு, அதிகாரம் போச்சு. புரிஞ்சு போச்சா? நீங்கள் அப்படித்தான் யோசிங்கண்ணா. நீங்கள் உடனே ஜோசியராக விட்டுட்டு நியூஸ் பேப்பரை ரிப்போர்ட்டராக யோசிச்சிங்க பாருங்க, அப்பா மேலே கோவனர். தப்பாக சொல்லலை, உடம்பு ஃபுல்லாக ஜோசியராக மாறிடுங்க என்ன மாதிரி. புரிஞ்சதா? எங்கேயும் திங்கிங் வந்து ஜோதிடத்தால் தான் இருக்கணும். அவருக்கு அவர் அப்பா மேலே கோவிக்கிறாரு, இது இருக்கிறார், அது நமக்கு அது நமக்கு தேவையே இல்லை. அவருடைய பர்சனல் லைஃபுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நமக்கு இங்கே தெரிய வேண்டியது, இந்த பர்சனல் அமைப்பின் மூலமாக மற்றவர்களுடைய அமைப்புகளில் எப்படி இருக்கும். இப்போ பாருங்க, இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ராயல் மாதிரியான அமைப்பில் பிறந்தது, சுக்கரன் குருவோட அமைப்பு காட்டுது. இதே மாதிரி ஒரு இன்னொரு ஜாதகம் விளக்கணும், அதாவது இந்த இது இதே ஆர்டிசம் குழந்தை, இதே மாதிரி ஆர்டிசம். ஆ இல்லை 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 இல்லை, இப்போ இங்கே வந்துருச்சு. 22 பெட்டில் பெட்ரிட்டன், அதுவும் இதே மாதிரி ஜாதகம் தான். ஆனால் இந்த ஜாதகம் பார்த்தா சந்திரன் வலுத்துருச்சு, சந்திரன் வலுத்துருச்சு, ராசி வலுத்துருச்சு, லக்னம் வலுத்துருச்சு. இவர் வந்து எல்லாத்துலேயும் இருந்து ஒதுங்கி இருக்கிறார். அரசியல் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எதுவுமே வேண்டாம், என் குடும்ப பின்னணி வேண்டாம், எனக்கு மியூசிக் மட்டும் போகிறோம். இப்போ இவருக்கு சுக்கரதசை நடக்குது, இப்போ இவருக்கு சுக்கரதசை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஜோதிடமாக நம்ம யோசிக்கும் போது நீங்கள் சொன்னதை கூட தப்பு, யோசிக்கிறத கூட ஜோசியமாக தான் யோசிக்கணும். டக்குன்னு சிரிப்பு கட்டிங்க பாருங்கள், அப்பா மேலே இருக்கிற கோவன்ட்டு சூரியன் மேலே இருக்கிற கோவன் சொல்லியிருந்தா நல்லது. அப்போ இந்த 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 அமைப்புகளில் பாருங்கள். சரி, இன்னும் ஒன்றும் பாருங்கள், அடுத்தடுத்து இவருக்கு நடக்க போகிற தசையை பாருங்கள். இவர் பிறந்தது பூச நட்சத்திரத்தில், பூச நட்சத்திரத்தில் இவர் பிறந்தார். அப்போ ஏற்கனவே நடந்து இருந்தது சனிதசை. இவருடைய கல்வி அமைப்புகள் அப்படி ஒன்றும் சரியாக இல்லை. ஆனால் எதையும் தாங்கக்கூடிய, எதையும் வலிமையாக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி பலவீனம் தான். இவர் அந்த குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாத மாதிரி அப்படியே ஒட்டுதல் எல்லாமே தெரிகிறார். இப்போ புரியுதா எப்படி கிரகங்கள் எந்தெந்த வேலையை செய்துன்ட்டு? சாப்பாட்டுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, டெய்லி 10,000-15,000 அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் சாப்பிட்லாம், எந்த எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுலேயே மியூசிக்கை தவிர வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஒரு தப்பு தண்டா எதுவும் பண்ணாமல், தான் இன்னாருடைய பேரன், இன்னாருடைய இந்த அமைப்புகள்லாம் வெளிக்காட்டிக்காமல் அப்படியே ஒரு மாதிரியான பற்றற்ற வாழ்க்கை நடத்துகிறார் இவர். இதுக்கு காரணம் புரியுதா? லக்னாதிபதி இப்போ கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறார். அவர் அவராகவே இப்போது இல்லை, அது காரணம் லக்னாதிபதி பலவீனம், அஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி கடுமையான பலவீனம். காரணம் என்ன? லக்னாதிபதி பலவீனம். பூச நட்சத்திரத்தில் போகிற ஆரம்பித்தோடனே வேறு வேறு மாதிரியான சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இது வந்து நம்ம வந்து விஐபி ஜாதகம்னு பார்க்க வேண்டாம். ஒரு ஜாதகம்,
அதற்கு அந்த ஜாதகம் சொகுசுத்தன்மையை கொடுப்பதற்கு ஒரு கடைசி வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து லக்ன லக்னாதிபதி சுகத்துவமாக இருக்கணும்னு சொல்லுவேன். இதற்கடுத்து பாருங்கள், இப்போ சுக்கரதசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு 20 வருஷம் சுக்கரதசை, ஒரு 20 வருஷம் சுக்கரதசைன்றது எக்ஸலண்ட் தானே. வாழ்க்கையில் இப்போ 28 வயசோ 29 வயசோ ஆகுது, 50 வயசு வரைக்கும் சுக்கரதசை வந்துடுது. 50 முக்கியமான காலகட்டத்தில் இப்போ போய் சுக்கரதசை வராமல் வேற வந்திருந்தா அந்த கோமா ஸ்டேஜ் பையன் மாதிரி தான் வந்திருக்கும். பாயிண்ட் புரியுதா? ஆனால் அந்த கோமா ஸ்டேஜ் பையனுக்கு ராசியும் கெட்டு போச்சு. ஆ, அந்த கோமா ஸ்டேஜ் பையனுக்கு அமாவாசை. இந்த இந்த பையனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிறந்தவன், ஒருத்தர் பெட்ரிட்டனாக இருக்கிறான். அந்த பையனுடைய ஜாதகத்தில் இந்த இடத்துல சந்திரன். ஒரு கிரகங்களை இப்படி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கோமா ஸ்டேஜா, இதே மாதிரி ஜாதகம், இதே மாதிரி ஜாதகம், சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் சனி கேது சேர்க்க 2022 நவம்பரில் இருந்து அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. இப்போ அவருக்கு சூரிய தசை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆ, சுக்கர தசை புதன் ஞாபகம் வந்துருச்சு. சுக்கரதசை புதன் புக்தியில் அந்த பையன் பெட்ரிடன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி அமைப்பு கொண்ட ஒருவர், ஒரு பாரம்பரியமுள்ள குடும்பத்தினர், ஒரு பணக்கார அதிகாரமுள்ள குடும்பத்தில் டெய்லி 10,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கிறாரு. அவருக்கு சந்திரன் இங்கே இருக்குது, வளர்வரை சந்திரன் ஆகி ராசி வலுத்திருக்கு. லக்னாதிபதி பலவீனமானாலும் லக்ன வலுத்திருக்கு. அதே மாதிரி 10 நாளைக்கு முன்னாடி அமாவாசையில் பிறந்தவர் 2022 நவம்பரில் இருந்து ஹாஸ்பிட்டலில் பெட்ரிடனாக இருக்கிறார், படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவருக்கு சுக்கரதசை முடிஞ்சு போச்சு. இப்போ சூரிய தசை ஆரம்பிக்க போது, அடுத்து சந்திர தசை ஆரம்பிக்க போது. இப்போ ஒரு சில நாட்களுக்குள்ளே எப்படிப்பட்ட அமைப்புகள் இங்கே வருகுது அப்படிங்கிறத இந்த இணைவுகள் மூலமாகவும் பார்த்துட முடியும். இதைத்தான் இந்த பாபத்துவம் இந்த இது அப்படின்றத நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.